10 km rumah. Iya. Kok gimana? Oh, rumah lah. Pinnya dipatu kan, pinnya di atas kan patu kan? Enak. Pinnya di bawah masih. Pada yang apa? Hidup kiri. Bener lah, ini mungkin lah. Ini jenis kan? Pinnya di. வணக்கம் ஆனகுளம்ல இருந்து மூணார் வழியா உடுமலைப்பேட்டைக்கு நைட் ஒரு 10 மணிக்கு கிளம்பி நள்ளிரவுல டிராவல் பண்ணி வந்ததா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வழக்கம் போல நைட் டிரைவ் இல்லாம இந்த பயணம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனகுளம்ல யானைகள தண்ணி குடிக்க வரத ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லட்சுமி எஸ்டேட் வழியா நாங்க மூணாருக்கு வரோம். குறிப்பிட்ட ஒரு இடத்துல வெள்ளையா ஒரு உருவம் கேமரால பதிவா இருந்தது. அது என்னங்கறது தெரியல. நான் முன்னாடி உட்கார்ந்து வீடியோ எடுத்து வரேன். நம்ம அண்ணா கார் ஓட்டிட்டு வந்தாரு. நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா நாங்க நேர்ல வந்து பாக்கும்போது அந்த உருவம் வந்து எங்களுக்கு தெரியல. ரோட்டோரத்துல ஒரு 1 அடி 2 அடிக்கு தள்ளி தான் நின்னு இருந்தது. இன்ட்ரோலயே பாத்துるீங்க வீடியோ வரும் நான் வீட்டுக்கு வந்து எல்லாம் எடிட் பண்ணும்போதுதான் எனக்கு அந்த உருவம் இருக்கிறதே நான் கவனிச்சேன். இதே மாதிரியே ஒரு சம்பவம் கொல்லிமலைக்கு நள்ளிரவு பைக் ரைட்ல போனப்போ ஒன்னு நடந்தது. கமெண்ட்ல நிறைய பேர் சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில அந்த வீட்டுக்காரரே நமக்கு கமெண்ட் பண்ணி அந்த அது வந்து சோளக்காட்டு பொம்மைங்க, நாங்க தான் அது வந்து அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இந்த உருவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இதுவும் ஒரு சோளக்காட்டு பொம்மையாவே இருக்கலாம், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. திரும்பி நின்றுருந்தது, ஜடையெல்லாம் போட்டிருந்த மாதிரி இருந்தது. என்னங்கிறது தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ல டேங்கர் லாரி சைஸ்ல ஒரு யானை நின்று இருந்தது. படையப்பா நினைச்சு நாங்க நின்னு பொறுமையா பாத்துட்டு இருந்தோம். கடைசியில அது படையப்பா இல்ல, அது சக்க கொம்பனோ இல்ல ஓஸ் கொம்பனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. சக்க கொம்பனா இருந்தா நம்மளை சக்கையாக்கி இருக்கோம். நல்லவேளை அது குடியிருப்புக்குள்ள போயிருச்சு, நாங்க அங்கிருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் முடிஞ்சு மூணார் தாண்டி உடுமலைப்பேட்டை வர வழியில சின்னார் கட்ட கும்பலா யானை கூட்டம் நம்மளை லாக் பண்ணி வழி மறிச்சிருச்சு. அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாக்கலாம். கண்டிப்பா ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. இப்ப வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்கும் பாக்கலாம். கோயம்புத்தூருக்கு அஞ்சரைக்கு போகலாங்கிறீங்களா? அஞ்சாவதுங்கிறீங்களா? இப்போ எங்க
இங்கிருந்து மூணார் எவ்வளோ தூரம் வருங்கிறீங்க? அப்போ வந்தாச்சு, அப்போ போயிடலாமில்ண்ணா, கரெக்டாக இருக்கும். வெளிச்சப்போன்ல எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோபுரம் மாத்தினேன் தூக்க கலக்கத்தினால இந்த ரோடு வந்து எப்படிங்கறத நான் பார்க்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோடு ஆனா இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க நான் லட்சுமி எஸ்டேட்ல என்னமோ சொல்லி ஆனக்குள வழியா போனதுக்கு ஏதோ ஒரு சிறப்பு இந்த ரோட்ல இருக்கிற மாதிரி அதாவது என்னமோ அட்வென்ச்சர் த்ரில்லிங் மாதிரி என்னமோ ஒன்று சொல்லி போட்டிருந்தாங்க
ஒரு சைடு தேயில தோட்டம் இல்ல ஒரு இடையில ஒரு அருவி இருக்கு விரிவாரா அன்னைக்கு நம்ம பார்த்த விரிவாரா அருவி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் அங்கங்க நம்ம நின்று புகைப்படங்கள்லாம் எடுக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் ஃபாரஸ்ட் தாங்க அந்த ஃபுட்டேஜ் அங்கிட்ட இருக்கு முழுக்க வனம்தான் அதாவது இப்படி நம்ம போறப்போ ரைட் சைடு எல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்டா தான் இருந்தது அன்னைக்கு நான் அந்த ஃபுட்டேஜ் அங்கிட்ட அப்படி இருக்கு காலையில எடுத்தது எங்கடா வீட்டு வாசப்படி போயிட்டு இருக்குது
இல்ல ஆனா அது பின்னாடி எல்லாம் அந்த டியூப் லைட் அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சதுக்கு அது அப்படியே மறைச்சு அப்படியே ஜெய்சாண்டிக்கு அந்த நிழலுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு உருவமா தெரிஞ்சது. இல்ல சுருங்கான பெரிய சைஸ்னா போஸ்ட் இருக்குல்லா போஸ்ட் நினைச்சேன் எப்படி கொண்டு நினைச்சா இந்த ஒரு லைட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி தூங்கிட்டு இருந்தீங்க எந்திரிச்சீங்க? ஆனா யானம் சொன்னமா எந்திரிச்சு கொண்டப்ப பாக்கலாம் யாருக்குமே கிடைச்சிருக்கு. இல்ல அந்த குடியிருப்புக்குள்ள எப்படின்னா ஒரு தெரு அந்த தெருவும் கூட இல்ல ரெண்டு குடியிருப்பு காலனிக்குள்ள போயிட்டு இருக்கு. அவன் 4 கிலோமீட்டர் நள்ளிரவு 2:15 என்ன 18 எத்தனை பேர் வந்திருக்காங்களா? வந்து இது ரேடியேட்டர் ஏதாவது பாயில் ஆச்சு போடுங்க. நல்ல வேலை இங்கே வந்து பிரைட் ஆன் ஆயிருச்சா? ரெண்டு கார் நின்றுச்சுலண்ணா தோங்கிட்டா இருந்தா வேணாம் காட்டிக்கலாம். அண்ணா இங்க ஒரு வீடு இருக்குதுன்னா சொல்ல மறந்துட்டா ஒரு குடியே இருக்குதுன்னா ஆலம்பட்டி காட்டுறேன். அது இல்லைங்க ஆலம்பட்டின்னு ஒரு குடி பிரைட் போட்டுக்கண்ணா ஆலம்பட்டின்னு ஒரு எஸ் ட்ரைபல் எஸ்டி காலனின்னு ஒன்று இருக்குங்க குடியிருப்பு செட்டில்மெண்ட்டு
அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சம்பக்காடுன்னு ஒரு குடி இது இருக்குதுன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேங்கண்ணா. அது பர்மிஷன் கிடையாது, ரெண்டுமே பர்மிஷன் கிடையாதுங்க. ஆனால் சம்பக்காடுக்கு வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சின்னாறு செக் போஸ்ட்டில் வந்து சொன்னால் கூட்டிகிட்டு போவாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இன்னும் போய் கேட்டதில்ல ட்ரைபல் வில்லேஜ். சரிங்க, அப்படி பார்த்தா நான் இவன் இங்கே போயிட்டு இருக்கேன், ஏன்னா குடியிருப்பு பக்கத்துலேயே தான் இருக்கும். இதுவா நோண்டிட்டு வர போகுது, ஒருவேளை தற்கொலை பண்றதுக்கு போயிட்டு இருக்குதோ. என்னை தூக்கி இருங்கப்பா, எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்க பிடிக்கல. வண்டி ஏதாவது வாட்டர் சர்வீஸ் ஏதாவது பண்ண மாதிரி குச்சி ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கண்ணா. அந்த ஸ்டிக்கு அவர் 12,000 ரூபாய். ஆமாம், போக்குவரத்து நிறைய இருக்குது. ஆனால் நைட்னா வந்துடலாம், கப்பர் செல் வண்டி நிறையா வருது. கிராஸ் பண்ணுதா? கிராஸ் பண்ணி கை காட்டுறாங்க, சாலை கிடப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, நமக்கு வந்து ஒரு டேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சமிக்கை வந்து சின்ன ஏதோ ஒரு ஆரன்ல போட்டு போகலாம். அந்த பைப் ஆரன் போட்டு வாய்ப்பு இருக்குண்ணா. கீழ கிடைக்கிறது இதுக்குள்ள ஒரு கிராமண்ணா, இருங்க கொஞ்சம் போங்க சொல்றேன். இதுக்குள்ள இதுக்குள்ள போனீங்கன்னா தாய் என்னன்னு குடின்னு சொல்லி போட்டுங்க. அதெல்லாம் நம்மளால போவே முடியாது, நினைச்சும் பார்க்க முடியாதுங்க. சரிங்களா? ஆமாம், இதுக்குள்ள ஒரு கிராமம், மேலேயே போகணுங்க. சரிங்களா? அப்படியே போங்க. இதில் போனால் கோடந்தூர் வருதுங்களா கோயிலுங்க. அந்த கோடந்தூர் கோயில் தாண்டி ஒரு ஊர், என்னமோ ஒரு ஊர் இருக்குங்க, என்ன ஊர்னு தெரியல. அதுக்கு மேலே முழங்காம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குண்ணா. அது வந்து ஒளிக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து மண் சரிவானதுக்கப்புறம் அங்கேருந்து குடி வந்து அமர்த்திருக்கிறாங்க, குடி அமர்த்திருக்காங்க அந்த இடத்துல. அந்த மூங்கில் பள்ளங்கிற ஊரில் மூங்கில் வீடெல்லாம் இப்போவும் கட்டி கூற மாதிரி வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்கண்ணா, சோலார் பேனல் வச்சு. மஞ்சம்பட்டியில் விவசாயம் எத்தனை வீடு இருக்குன்னு தெரியல, தளிஞ்சி அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து அங்கே எதுக்கோ ஒரு இதுக்கு போனவர் எனக்கு ஒரு சின்ன கிளிப் பண்ண அனுப்பிச்சு, இங்கே வந்து போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டார். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாண்ணா. நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து மஞ்சம்பட்டி ரோடு ரைட் சைடில். ஆ, அங்கே பாருங்க கட்டை போட்டிருப்பாங்க பாருங்கள்.
இதுதான் அந்த ரோடு. இதுதான் அந்த மஞ்சமுடி ரோடு. கணக்கு பண்ணி பாருங்க, 15 கிலோமீட்டர் போகணும்னா மஞ்சப்பட்டிக்கே. பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த ரோட்டில் போய் மஞ்சம்பட்டி, அங்கேருந்து நடந்து தனிஞ்சி இது மூங்கில் பள்ளம் அப்படியே நடந்து சத்தியம் நியூஸில் மட்டும்தான் இது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. வேற யாரும் போய் போடலன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியாங்கிறதுனால தான் யாருக்கும் போக முடியாமல் தான் இருக்கும். கரடியில் அந்த பக்கம் இருக்காது, பெரிய குளத்தில் புலி வீடு எடுத்திருக்காங்களா? மண்ணா புலி, பெரிய குளத்தில் புலியே பார்த்துருக்காங்கண்ணா. பெரிய குளம் ஃபாரஸ்ட் தான், மெயினான ஏரியாலே புலி எடுத்து போடுறாங்க. ராஜு என்ன சொன்னார்? இதெல்லாம் கருவேல மரம் இல்லையாண்ணா? இதெல்லாம் ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் கருவல் தானே? இது பாருங்க, ரைட் சைடு இருக்கிறது பாருங்க, அது இல்லைங்களா?
பால் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் சோழர். அதனாலதான் அதுதான் அசையாம நிக்குது. முதலாயிடுச்சு வந்து